பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நாள்தோறும் நாலாயிரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கீதாச்சாரியன், வைணவ ஆன்மீக இதழ். சித்திரக்கதை வடிவில் ஸ்ரீ ராமானுஜர் வரலாறு சிறுவர்களுக்கு பரிசளிக்க மிகச்சிறந்த புத்தகம். விலை ரூபாய் 230 செலுத்தினால் தபாலில் புத்தகம் உங்கள் வீட்டிற்கே வந்து சேரும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கீதாச்சாரியன், 7 தெற்கு மாடவீதி, திருவல்லிக்கேணி, சென்னை 5. தொடர்புக்கு 9444-9192. மின்னஞ்சல் geethacharyan@yahoo.com. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு தின்போல் மணி வள்ளவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலே எழுந்தொழிக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டே வருகின்ற திருமங்கையாழ்வார் ஸ்ரீவைஷ்ணவர்களின் தலையாய திவ்ய தேசமான திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தொழிக்கின்ற எம்பெருமானை 5 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். பெரிய திருமொழியிலே 5 பத்திலே அமைந்துள்ளன இந்த 5 பதிகங்களும். அதில் 5 பதிகம்தான் பெரிய திருமொழியினுடைய 5 பத்திலே 8 பதிகம். ஏழை என்று தொடங்குகின்ற அற்புதமான பதிகம். இந்த பதிகத்திலே திருமங்கையாழ்வார் மிக விலக்கணமானதொரு அனுபவத்தை செய்கின்றார். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஓரொரு அடியவரை எடுத்து குறிப்பிட்டு அவருக்கு அருள் செய்தது போலே எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று இப்படி அருள் செய்கின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவருக்கு அருள் செய்தது போலே என்பதற்கு விளக்கம் காட்டுகின்ற ஆச்சாரியர்கள் உண்மையிலே அவர்களுக்கு செய்ததையே இவரும் கேட்கிறாரா என்றால் அப்படி அல்ல. அவரவர்களுடைய கருத்தை அறிந்து கொண்டு அவரவர்களுக்கு எது வேண்டுமோ அதை கொடுத்தாற் போலே என்னுடைய கருத்தையும் அறிந்து கொண்டு எனக்கும் நீ வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று தான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் என்று இந்த பதிகத்திலே பல பல பாசுரங்களுக்கு அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் இதிலே அவர் எடுத்தாளுகின்ற சில புருஷர்கள், ஒருத்தன் எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டான், ஒருத்தனுக்கு இந்த உலகத்தினுடைய போகம் இன்பம் உலக இன்பங்களை நான் தூக்க வேண்டும் என்று கேட்டான் என்று இப்படியெல்லாம் வருகின்றபடியினாலே ஆழ்வாரும் இதையெல்லாம் கேட்கிறாரோ என்ற எண்ணம் நமக்கு வந்துவிடும். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி நமக்கு அற்புதமான பொருளை ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். இந்த பதிகத்தினுடைய முதல் பாசுரத்திலே ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிறங்கி என்று குகனுக்கு அருள் செய்தார் போலே நீ எனக்கும் அருள் செய்ய வேண்டும், அந்த குகனை பார்த்து உகந்து தோழன் நீ எனக்கு என்று எம்பெருமான் அவனை சீரணிந்த தோழமை கொண்டு அவனை தனக்கு சமமாக அப்படி கருதினானே, அப்படி அவனுக்கு இன்னொருள் சுரந்தார் போலே நீ எனக்கும் இன்னொருள் சுரக்க வேண்டும் என்று முதல் பாசுரத்திலே கேட்டுக்கொண்டார். அடுத்தபடியாக 2 பாசுரத்திலே மற்றோர் சாதி விலங்கு அதிலும் குரங்கு மர்க்கடம் வாதமாமகன் என்றெல்லாம் அவனுடைய இழிவுகளை பாராமல் அந்த அனுமனுக்கு நீ என்ன செய்தாய், கோதில் வாய்மையினாயோடும் உடனே உண்பன் என்று அவனை ஆறத் தழுவிக்கொண்டாய் அல்லவா. அவன் சீதையை கண்டு வந்த உடனே அந்த மகிழ்ச்சியினாலே ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா என்று அவனை தழுவிக்கொண்டாயே, அதுபோன்ற ஒரு அருள் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே என்று 2 பாசுரத்தில் தெரிவித்தார். அடுத்தபடியாக 3 பாசுரத்திலே என்ன தெரிவித்தார் என்றால், கஜேந்திர ஆழ்வான் என்கின்ற ஒரு யானைக்கு ஓடி வந்து
எம்பெருமான் அருள் செய்தான் அல்லவா. அரைகுலைய தலைகுலைய அந்த மடுவின் கரைக்கு ஓடி வந்து அவனுடைய நெஞ்சிடர் தீர்த்தான். அதாவது அவனுக்கும் கூட உயிர் போகிறதே என்பது கவலை அல்லவா. பின் எது கவலை என்றால், இந்த தாமரைப்பூவை நானே என்னுடைய கையாலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனே, அது நிகழாமல் போயிடுமோ என்று தான் அஞ்சுகிறேன் என்று சொல்ல, உடனே கஜேந்திரனுக்காக தான் நேரிலே வந்து அவனுடைய தாமரைப்பூவை ஏற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட அருள் எனக்கும் நீ செய்ய வேண்டுமென்றால் அவன் கருத்தறிந்து செய்தார் போலே எனக்கும் செய்ய வேண்டும் என்கிறார் என்று அப்படி காட்டினார். அது மூன்றாவது பாசுரத்திலே. அடுத்ததாக நான்காவது பாசுரத்திலே சுமுகன் என்கிற பாம்பு அவன் கருடனுக்கு இரையாக வேண்டி இருந்தது. ஆனால் அப்படி இரையாக வேண்டாதபடிக்கு தடுத்து கருடனிடத்திலேயே அவனை அடைக்கலமாக கொடுத்து அவனை ரட்சித்தான் அல்லவா, காத்தான் அல்லவா. இப்படி நீ அந்த அடைக்கலம் கொடுத்து அருள் செய்தது அறிந்து அடியனேனும் வந்து உன் அடியனை அடைந்தேன் என்று சுமுகனை உதாரணமாக காட்டினார் நான்காவது பாசுரத்திலே. அடுத்தபடியாக ஐந்தாவது பாசுரத்திலே கோவிந்த சுவாமி என்று ஒரு புராண புருஷனை எடுத்து காட்டுகிறார். அவன் தவம் செய்தான். தவத்தினுடைய இறுதியிலே அவன் எம்பெருமானோடு கூடியிருக்க வேண்டுமென்ற உயர்ந்த பேற்றைத்தான் கேட்டான், மோட்சத்தைத்தான் கேட்டான். ஆனாலும் எம்பெருமான் பார்த்தான், அவனுடைய ஹிருதயத்திற்கு உள்ளே ஒரு சிறிய குறை இருப்பது எம்பெருமானுக்கு தெரிந்தது. என்ன குறை என்றால், நாம் வெகுநாள் தவம் செய்தபடியினாலே இந்த உலக இன்பங்களையெல்லாம் தூய்க்காமல் விட்டுவிட்டோமே என்று ஒரு கணம் நினைத்திருந்தானா. உடனே எம்பெருமான் என்ன செய்தான், அப்பா உடனே நீ மோட்சத்திற்கு வர வேண்டாம், போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடைக்கே போதுவாய் என்று அவனுடைய உள்ளக்கருத்தை அறிந்து அவனுக்கு இந்த உலக இன்பங்களை சில நாள் அனுபவித்து விட்டு பிறகு மோட்சத்திற்கு வரும்படி அவனுக்கு அருள் செய்தான். அதே போன்றதோர் அருள் எனக்கும் வேண்டும் என்கிறார் என்ற இந்த பாசுரத்திலே தான் பெரியவாச்சான் பிள்ளை மிகவும் அற்புதமாக அந்த கோவிந்த சுவாமியினுடைய உள்ளக்கருத்தை அறிந்து அவனுக்கு வேண்டியதை கொடுத்தார் போல என்னுடைய உள்ளக்கருத்தை அறிந்து எனக்கு நீ உடனே மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் ஆழ்வார் கேட்கிறார் என்று அற்புதமான அர்த்தத்தை காட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு ஆறாவது பாசுரத்திலே அந்த எம்பெருமான் யாருக்கு அருள் செய்தான் என்று எடுத்து காடுகிறார் என்றால், அது ஒரு வேத வாய்மொழி. அதாவது மண்ணு நான்மறை மாமுனி பெற்ற மைந்தன் என்று மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்த வரலாறு. அதாவது ருத்ரனிடத்திலிருந்து அவன் சரணமடைந்தான். யமனிடத்திலே அவனுக்கு இருந்த ஒரு பயத்தை போக்கி அவனுக்கு நீண்ட அருளை கொடுத்து எப்பொழுதும் தன்னுடனே வைத்து கொண்டான் எம்பெருமான் மார்க்கண்டேயனை. அப்படி மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்தது போல எனக்கும் நீ செய்ய வேண்டும் என்று ஆறாவது பாசுரத்திலே பிரார்த்தித்து கொண்டார். அடுத்தபடியாக ஏழாவது பாசுரத்திலே உனக்கும் கல்வி கற்பித்த அந்தணனான அந்த சாந்தீபினி அவனுடைய என்றைக்கோ நதியிலே முழுகி இறந்து போன பிள்ளையை நீ மீட்டு கொண்டு வந்து கொடுத்தாய், இதுதான் எனக்கு வேண்டுமென்று அவன் கருதியிருந்தபடியினாலே அவனுக்கு அதை கொடுத்தாய், அதுபோல எனக்கு எது வேண்டுமென்று நான் கருதி இருக்கிறேனோ அதையே நீ எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று அப்படி ஏழாவது பாசுரத்திலே தெரிவித்தார். அதற்கு பிறகு எட்டாவது பாசுரத்திலே வேத வாய்மொழி அந்தணன் ஒருவன் என்று ஒரு அந்தணன் அவனுடைய பிள்ளைகள் பிறக்க பிறக்க காணாமல் போனவுடனே நான்காவது பிள்ளை பிறக்கிற பொழுது அதுவும் காணாமல் போய்விட பரமபதம் வரை தேரோட்டி சென்று அங்கே பிராட்டிமார் சீராட்டி கொண்டிருந்த குழந்தைகளை கொண்டு வந்து அந்த அந்தணனுக்கு கொடுத்தான் என்ற புராண வரலாறு. அதை தெரிவித்து அதே போல எனக்கும் நீ அருள் செய்ய வேண்டும் என்று அதை பிரார்த்தித்து கொண்டார். அடுத்தபடியாக ஒன்பதாவது பாசுரத்திலே தொண்டைமான் சக்கரவர்த்தி என்ற பேரரசன் அவன் திருவேங்கடமுடையானிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தபடியினாலே திருவேங்கடமுடையானும் அவனுக்கு பெரிய அருளை சுரந்து அவனுக்கு ஏழு நாழிகைகளிலே திருமந்திரத்திலே இருக்கக்கூடிய ஏழு அர்த்தங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக உபதேசித்தானாம். அந்த அளவுக்கு அர்ச்சாவதார சமாதியையும் குலைத்து கொண்டு அந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு நீ அருள் செய்தாய் அல்லவா, அங்கு ஓடு நாழிகை ஏழுடன் இருப்ப வளங்கோள் மந்திரம் மற்றவருக்கு அருளி செய்தாய், அதுபோல அடியேனுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று இப்படி ஒன்பது பாசுரங்களாலே ஒன்பது புருஷர்களை அருளி செய்த திருமங்கையாழ்வார் பத்தாவது பாசுரத்தில் இந்த பதிகத்தில் கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகின்றார். மாடமாளிகூழ் திருமங்க மன்னன் பொன்னலர் தங்களை வெல்லும் ஆடல் மாவலவன் கலிகன்னி அணிபொழில் திருவரங்கத்தம்மானை நீடுதொல் புகழாடி வல்லானை எம் தயமிழிமாலன் இணைந்த பாடல் பத்திவ பாடு நின்றொண்டீர் பாடனும் இடைப்பாவம் இல்லாதே.
இந்த 10 பாசுரங்களை தொண்டீர், நீங்கள் பாடினீர்களானால் உங்களிடத்திலே பாவம் ஏதும் இருக்காது, எல்லா பாவங்களும் தொலைந்து போய்விடும். ஏனென்றால் எம்பெருமான் அடியவர்கள் அத்தனை பேருக்கும் அருள் செய்தது போல உங்களுக்கும் அருள் செய்வான் என்று சொல்லுகின்ற பொழுது பாடல்கள் பாடிய தம்மையும் குறிப்பிட்டுக் கொள்ளுகிறார். மாட மாளிகை சூழ் திருமங்கை என்கின்ற நாடு, அந்த நாட்டிற்கு தலைவன் என்று மாட மாளிகை சூழ் திருமங்கை மன்னன். ஒன்னலர் தங்களை வெல்லும் என்றால் ஒன்னலர் விரோதிகள், அந்த விரோதிகளை வெல்லும் திறன் படைத்தவர். எப்படி என்றால் அவரிடத்திலே ஆடல்மா என்ற பெயருடைய ஒரு குதிரை இருக்கிறதாம். அந்த குதிரையே தன்னுடைய சாமர்த்தியத்தாலே போரை நடத்தி விடுமாம். அப்படிப்பட்ட சிறந்த குதிரையை உடையவர் என்று தந்த குதிரையினுடைய பெயரை கூட இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட திருமங்கை ஆழ்வார் அவதரித்த அந்த திவ்யதேசத்திற்கு திருவாலி திருநகருக்கு நாம் செல்வோமானால் அங்கே திருமங்கை ஆழ்வார் குதிரை வாகனத்திலே ஒரு நாள் எழுந்தருளுகின்றார். அந்த குதிரை வாகனத்திற்கு ஆடல்மா என்பதுதான் பெயராக வழங்க பெற்று வருகின்றது. அப்படிப்பட்ட ஆடல்மா அந்த குதிரையை வலவன் என்றால் அதை செலுத்துவதற்கே பெரிய சாமர்த்தியம் வேண்டும். அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தை உடையவர் என்று தம்முடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கொண்டு, ஆனால் அந்த பெருமைகளையெல்லாம் விட்டுவிட்டு என்ன செய்தார்? ஆடல்மாவளவன் கலிகன்றி அணிபொழில் திருவரங்கத்தம்மானி என்று திருவரங்கத்து எம்பெருமான் திருவடிகளிலே எல்லா அகங்காரமும் அற்று வேறற்ற மரம் போலே விழுந்து அவனிடத்திலே சரணாகதி பண்ணினாரே, அப்படிப்பட்ட அந்த அணிபொழில் திருவரங்கத்தம்மானை நீடு தொல்புகள் ஆழி வல்லானை, திருமங்கை ஆழ்வார் கையிலே வேல் வைத்திருப்பது போலேதான் இங்கே எம்பெருமானும் தன்னுடைய கையிலே சக்கராயுதத்தை வைத்திருக்கிறானாம். ஆகையினாலே அதையும் கொண்டாடுகின்றார். நீடு தொல்புகள் ஆழி என்ற அந்த திருவாழி என்கிறது மிகவும் பெரிய புகழை உடையது. எம்பெருமானே அருள் மறுத்தாலும் கூட அருளை பொழியக்கூடிய ஒரு சக்கரம் ஆகையினாலே அதை அருளார் திருச்சக்கரம் என்றே நம்மாழ்வார் கூட கொண்டாடுகின்றார். அப்படிப்பட்ட நீடு தொல்புகள் ஆழி அதை வல்லவன் என்றால் அதுவும் கூட அப்படித்தான். அந்த சக்கராயுதத்தை ஏவுவதற்கும் கூட ஒரு வல்லமை வேண்டும். அது ஏவ தெரியாமல் தான் சீமாளிகன் என்பவன் ஒருத்தன் மாண்டு போனான் என்று பெரியாழ்வார் ஒரு சரித்திரமே கூறுகின்றார். ஆகினாலே அந்த ஆழி வல்லானை எந்தையை நெடுமாலை நினைந்த பாடல் என்று அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றிய பாடல் 10 இவை பாடுமின். இந்த 10 பாடல்களையும் நீங்கள் மனமார பாடுங்கள். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒருத்தனுக்கு அவன் செய்த அருளையெல்லாம் குறிப்பிட்டு இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அந்தந்த பக்தர்களுக்கு அருள் செய்தார் போல நிச்சயமாக எம்பெருமான் உங்களுக்கும் அருள் செய்வன். ஆகையினாலே என்ன ஆகும் உங்களுக்கு தொண்டீர், இந்த பாடல் 10 நீங்கள் பாடுமின் பாடினால் பாட நும்முடை பாவம் நில்லாவே, உங்களிடத்தில் எந்த பாவமும் நிற்காது, எல்லா பாவங்களும் உங்களை விட்டு அகன்று ஓடிவிடும் என்று இப்படி அற்புதமான ஒரு திருமொழியை திருவரங்கனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்றார் திருமங்கி ஆழ்வார். மிக உயர்ந்த திருமொழியாக இது கொள்ளப்படுகிறது. 9 சரித்திரங்களை இந்த பதிகத்திலே மிக அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். இப்படியாக இந்த பதிகத்தோடு திருவரங்கனுடைய அனுபவத்தை தலை கட்டுகிறார். 5 திருமொழிகளை தலை கட்டுகிறார். அடுத்தபடியாக திருவரங்கத்திற்கு மிகவும் சமீபத்திலேயே இருக்கக்கூடிய திவ்யதேசமான திருப்பேர் நகர் என்கின்ற அப்பக்கூடத்தான் சந்நிதி கோயிலடி என்று தற்போது வழங்கப்படுகின்ற திவ்யதேசம், அந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்ய செல்லுகின்றார் திருமங்கை ஆழ்வார். நாமும் பின்தொடர்வோம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். சமூகத்தின் மகிழ்ச்சி சித்திரக்கதை வடிவில் ஸ்ரீ ராமானுஜர் வரலாறு சிறுவர்களுக்கு பரிசளிக்க மிகச்சிறந்த புத்தகம். விலை ரூபாய் 230 செலுத்தினால் தபாலில் புத்தகம் உங்கள் வீட்டிற்கே வந்து சேரும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கீதாச்சாரியன், 7 தெற்கு மாடவீதி, திருவல்லிக்கேணி, சென்னை 5. தொடர்புக்கு 9444-9111-92. மின்னஞ்சல் geethacharyan@yahoo.com. நாள்தோறும் 4000 இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கீதாச்சாரியன், வைணவ ஆன்மீக இதழ், பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி, பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நமது பொதிகையில் திருவையாற்றில் நடைபெறும் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 171st ஆராதனை விழாவின் தொலைக்காட்சி தொகுப்பு.
திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சிட்டி யூனியன் பேங்க். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. குரு மகிமை. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் சிட்டி யூனியன் பேங்க். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சிட்டி யூனியன் பேங்க் கொடுக்கிற மரியாதையே தனி. எலக்ட்ரிசிட்டி, டெலிபோன் பில், ஹவுஸ் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், எதுக்குமே நான் அலையறது இல்ல. டெபிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங், இப்படி எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருமகிமை நிகழ்ச்சியில் திருமியச்சூர் லலிதாம்பிகை ஆலயத்தை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த திருமியச்சூர் என்பது மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய மார்க்கத்தில் பேரளம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய மார்க்கத்திலையும் இந்த பேரளம் வரும். இந்த பேரளத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருமியச்சூர் லலிதாம்பிகை ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ளே 2 சிவன் கோவில்கள், பெரும் கோவில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோவிலும் இளம் கோவில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிவன் கோவிலும் அமைந்திருக்கின்றன. சிவனை தரிசனம் பண்ணினோம். இளம் கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ணினோம். சகல புவனேஸ்வரர் இன்றைக்கு நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த அம்பாளுடைய திருநாமம் மின்னும் மேகலையால் அப்படின்னு பெயர். அதாவது சுழற்படக்கூடிய அம்மன், பிரகாசிக்கக்கூடிய அம்மன். இந்த அம்மனை வணங்கினா நமது வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். அதாவது தாம்பத்தியத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் நடுப்புற ஒரு சில கருத்து வேற்றுமைகள், ஒரு சில பிரிவினைகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அது போன்ற காலங்களில் கணவன் அல்லது மனைவி தனியாக இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா அந்த தாம்பத்தியத்தில் ஒரு அந்யோன்யம் ஏற்படுமாம். அதாவது எந்த ஒரு காலத்திலையும் பிரிவு அப்படிங்கிற ஒரு சிந்தனையே வராதான். இந்த அம்பாளோட அனுகிரகம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அனுகிரகம். மின்னும் மேகலையாள் அப்படிங்கிறது அம்பாளுடைய பெயர். நம்ம காஞ்சி மகாபெரியவர் தொடர்பான ஒரு அனுபவத்தை நேற்றைய தினம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த யாகங்களில் வாஜபேய யாகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான யாகம். அந்த யாகத்தை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தினர் குளித்தலைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தார். மிகப்பெரிய ரிக்வேத பண்டிதர்கள், ரிக்வேதிகள் அப்படின்னு சொல்லுவார். ஈரோட்டில் ஒரு பெரிய யாகத்தை முடிச்சுட்டு, வாஜ்பேய யாகத்தை முடிச்சுட்டு, அந்த யாகத்தோட பிரசாதத்தை மகாபிரியவளுக்கு கொடுக்கலான்னு ஆசைப்படுறார். அந்த யாகத்தை நடத்தினவர் இந்த பிரசாதங்கள் எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு குடும்பத்தினரோடு பயணப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். மகாபிரியவா இப்போ எங்கே இருக்கா அப்படின்னா, மகாகாவ் அப்படிங்கிற இடத்துல இருக்கா. இந்த கர்நாடகா, மகாராஷ்டிரா அந்த பகுதியில் இந்த மகாகாவ் அமைந்திருக்கிறது. இந்த மகாகாவுக்கு பயணப்பட்டு இந்த மகானிடம் இந்த பிரசாதங்களை சேர்ப்பிக்க வேண்டும். அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த வாஜ்பேய யாகத்தோட பிரசாதத்தை எடுத்துப்பார்னு இவர் சந்தோஷப்பட்டு ட்ரெயினில் பயணப்படுறார். என்னடா இவ்வளோ தூரத்தில் மகாபிரியவா இருக்காளே, மகாபிரிவா காஞ்சிபுரத்தில் இருந்தால் கொண்டு போய் உடனே கொடுத்துட்டு வந்துடலாம், நம்ம அவ்வளோ தூரம் பயணப்படணுமா அப்படின்னு யோசிக்கலை. உடனே புறப்பட்டுட்டார். பெரியவா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உடனே கிளம்பிட்டார். அந்த மகாகாவ் இடத்துக்கு போன உடனே, கஷ்டப்பட்டு பயணம் பண்ணி போன உடனே குடும்பத்தினரோடு அங்கே போகிறார். அந்த மகாபெரியவா தங்கியிருக்கிற அந்த முகாமுக்கு வெளியில் நின்றுண்டு ஒரு தகவலை அங்கே இருக்கிற ஸ்ரீமடத்து சிப்பந்திக்கிட்ட சொல்லி உள்ளே அனுப்புகிறார். ஒரு பெரிய கோவிலேருந்து ஒருத்தர் வரார்னா அந்த தகவல் மகாபிரியவளுக்கு போய் சேரும். மகாபிரியவா கூப்பிடுவார்,
மகாபிரிவை கூப்பிட்டு அதன் பிறகு உரிய மரியாதைகளை கொடுத்து அந்த பிரசாதத்தை மகாபிரிவ வாங்கிப்பார். அந்த தகவலை சொல்லணும். இந்த ரிக்வேத பண்டிதர் என்ன பண்ணுறார், அங்கே இருக்கிற சிப்பந்திக்கிட்ட ஒரு தகவல் சொல்கிறார். இது போல் குளித்தலை பக்கத்தில் இருக்கிற நான் வந்திருக்கேன்னு சொல்லுப்பா, ஒரு வாஜ்பேயி யாகத்தை நான் பண்ணி முடிச்சிருக்கேன் யூரோட்டில், அந்த பிரசாதத்தை நான் கொண்டு வந்திருக்கேன், மகானுக்கு சமர்ப்பிக்கணும்னு வந்திருக்கேன், பெரியவாட்டை சொல்லிட்டு சொல்லுப்பா நான் உள்ளே வந்து அவற்றை கொடுக்கணும் அப்படின்னு வாசலில் குடும்பத்தோடு நிற்கிறார். இந்த சிப்பந்தி உள்ளே போய் மகா பிரியவகிட்ட சொல்கிறார், பிரியவா இது போல் வந்திருக்கார், வாஜ்பேயி யாகம் பண்ணியிருக்கார், இந்த பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அந்த சிப்பந்தி பேசுகிற வார்த்தைகள் இங்கே வாசலில் நிற்கிற இந்த ரிக்வேத பண்டிதருக்கு கேட்கிறது. மகாபிரியவன் மலை உடனே வர சொல்லுவார், உள்ளே போய் மகாபிரியவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அந்த பரமேஸ்வர சுரூபத்தை நாம் வணங்கிவிட்டு இந்த பிரசாதத்தை அவற்றை கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். ரொம்ப கண்கலங்க அந்த மகானை பார்த்துட்டுருக்கார். வாசல்லேருந்து நேராக கடைசியில் உட்காந்துருக்கார். அவர் கூப்பிடுவார், உள்ளே போய் கொடுக்கணும் அப்படின்னு இந்த குடும்பத்தினரோடு காத்துட்டுருக்கார். இது சொன்னவுடனே மகாபிரியவா அந்த சிப்பந்திக்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, என்ன சொல்லணும், அப்படியா வாஜ்பேயி யாகம் பண்ணி முடிச்சிருக்கானா, அவனை உள்ளே வர சொல்லுப்பா அந்த பிரசாதத்தை வாங்கணும் அப்படின்னு மகாபிரியவா சொல்லுவார்னு இந்த ரிக்வேத பண்டிதர் நினச்சிட்டுருக்கார். ஆனால் மகாபிரியவா என்ன சொல்கிறா இந்த சிப்பந்திக்கிட்ட அப்படின்னா, அப்படியா அவனை இருந்து போக சொல்லு அப்படிங்கிற, அவனை இங்கிருந்து போக சொல்லு அப்படிங்கிற வார்த்தையை மகாபிரியவா கோபத்துடன் சொல்கிறார். இந்த வார்த்தைகளும் இங்கே வாசலில் நிற்கிற ரிக்வேத பண்டிதரோட காதில் விழுறது, தூக்கி வாரி போடுறது. என்னடா மகாபிரியவா திருச்சநிதிக்கு நம்ம வரோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு நமக்கு கிடைக்கும், அதை மகான் எப்படி நம்மளை கூப்பிடுவார், ஆனால் திடீர்னு இப்போ நம்மளை போக சொல்கிறாரே அப்படின்னா உள்ளே நமக்கு அழைப்பு கிடையாதா, இந்த பிரசாதத்தை இந்த மகான்கிட்ட நம்ம சேர்ப்பிக்க முடியாதா அப்படின்னு நினச்சிண்டு இந்த ரிக்வேத பண்டிதர் கண் கலங்க நின்று கொண்டிருக்கிறார். இந்த மகாபிரியவாட்ட இந்த தகவலை சொன்ன சிப்பந்திக்கே ஒரு சந்தேகம், என்னடா மகாபிரியவா நம்ம சொன்னதை சரியாகத்தான் புரிஞ்சுண்டாரா, ஒரு பிரசாதம் கொடுக்க வந்த ஒருத்தரே அதுவும் வாஜ்பேயி யாகம் என்கிற மிகப்பெரிய யாகத்தை செய்துவிட்டு அந்த பிரசாதத்தை கொடுக்க வந்த ஒரு ரிக்வேதர் பண்டிதரை உள்ளே வர சொல்லாமல் அவனை போக சொல்லுன்னு சொல்கிறாரே, மகாபிரியவா புரிஞ்சுண்டு தான் சொல்கிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தோடு அந்த சிப்பந்தி ஆகப்பட்டவர் மீண்டும் மகாபிரியவட்ட சொல்கிறார், பெரியவா அந்த ரிக்வேத பண்டிதர் வந்திருக்கார், வாஜ்பேயி யாகம் பண்ணியிருக்கார்னு திரும்ப மீண்டும் சொன்ன போதுமே அந்த மகான் சொல்கிறார், அவனை போக சொல்லுன்னு நான் சொன்னேனே அவங்ககிட்ட போய் இங்கிருந்து போக சொல் அப்படின்னு மகாபிரியவா உத்தரவிடுகிறார். மகாபிரியவா சொல்லியாச்சுன்னா அதில் எந்த விதமான மீறலும் இருக்கக்கூடாது, அது ஒரு தேவ வாக்கு. உடனே அந்த சிப்பந்தி வெளியில் வரார். என்னடாது என்ன காரணத்திற்காக இவரை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறார், என்ன காரணத்திற்காக அவனை இங்கிருந்து போக சொல்லுன்னு சொல்கிறார் அப்படின்னு அந்த சிப்பந்தி தயங்கி கொண்டே வருகிறார் வாசலுக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை சொல்லும்போது அந்த சிப்பந்திக்கே மனசு சங்கடப்படும் இல்லையா, உங்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார், பெரியவன் இங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டார்னு சொல்கிறதுக்கு ஒரு நேர்மையான சிப்பந்திக்கும் மனசு வரணும் இல்லையா. அந்த சிப்பந்தி தயக்கத்தோடு வரார், இந்த விஷயத்தை சொல்கிறார். அந்த ரிக்வேத பண்டிதருக்கு மனசில் என்ன தோன்றது அப்படின்னா, ஒருவேளை இந்த வாஜ்பேயி யாகத்தை நாம் மேற்கொள்ளும் போது, இந்த யாகத்தை நாம் ஈரோட்டில் மேற்கொள்ளும் போது ஏதேனும் தவறுகளை நான் செய்துவிட்டேனா, ஏதான விதிமீறல்கள் நடந்து விட்டதா, அதனால தான் இந்த மகான் நம்மளை உள்ளே வரக்கூடாது போக சொல்லுன்னு நம்மளை விரட்டுறாரா அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ளே தோன்றது. விழிகள்லேருந்து ஜலம் கொட்ட ஆரம்பிக்கிறது, அவருடைய தர்ம பத்திரிக்கும் அதே போல் ஜலம் கொட்ட ஆரம்பிக்கிறது. இவர்கள் அத்தனை பேரும் மெல்ல அடியெடுத்து வைத்து நடக்கிறார்கள். ஏன்னா உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா அங்கிருந்து போயாகணும். அங்கிருந்து மெல்ல நடக்கும்போது இந்த ரிக்வேத பண்டிதருக்கு தோன்றுகிறது, என்னடாது ஈரோட்டுக்கு பக்கத்தில் ஏதான ஒரு ஊர், காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஊர்னா உடனே அடுத்த பஸ் பிடிச்சி நம்ம ஊருக்கு போயிடலாம், சரி மகான் ஏனோ நம்மளை அழைக்கலை, ஏனோ நமக்கு உத்தரவு கிடைக்கலன்னு போயிடலாம். நாம் வந்திருப்பது ஒரு அயல் மாநிலம், மகாகாவ் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம், இங்கிருந்து நினச்சப்ப நம்ம ஊருக்கு போக முடியாது, ரயில் கிடைக்கணும், என்னடாது என்ன பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்தோடு இந்த பண்டிதர் என்ன பண்ணுறார், ஒரு நாலு கிரகம் நாலு வீடுகள் தள்ளி நடக்கும்போது
ஒரு பெரிய சத்திரத்தை பார்க்குறார். அந்த காலத்தில் ஒரு பெரிய தெரு அப்படின்னா ஒரு சத்திரம் ரெண்டு சத்திரம் காணப்படும். இந்த சத்திரத்தின் பலன் என்னவென்றால், யாத்திரை செல்கின்ற அன்பர்கள் அந்த இடத்துல தங்கலாம், அந்த இடத்தில் ஓய்வெடுக்கலாம், அந்த இடத்தில் உணவு உட்கொள்ளலாம், அந்த இடத்துல படுத்து தூங்கலாம். இதற்காக சத்திரத்தை கட்டிவிட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு சத்திரம் இவரோட கண்ணில் படுறது. சரிடம் இப்போ உடனே நடந்து போக முடியாது, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கலாம், கொஞ்ச நேரம் இங்கே ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறார் இந்த ரிக்வேத பண்டிதர், அந்த சத்திரத்துக்குள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைஞ்ச உடனே குடும்பத்துலேருந்து வந்த ஒரு ஏழு எட்டு பேர் என்ன பண்ணுறா, ஒரு பெரிய விசாலமான இடத்துல எல்லாரும் கீழே உட்கார்றா. உட்கார்ந்தோடனே இந்த பண்டிதர் சொல்ல ஆரம்பிக்கிறார், என்ன காரணம்னு தெரியல, மகாபிரியவர் நம்மளை உள்ளே கூப்பிடலை, இந்த பிரசாதத்தை அவர் வாங்கலை, சரி ஏதோ அபச்சாரம் நடந்திருக்கு போல இருக்கு, பரவாயில்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் தகுதி வரணும் அப்படின்னு பேசிட்டு அந்த குடும்பத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இளைஞன்கிட்ட சொல்கிறா, டேய் நம்ம இனிமே இந்த ஊரில் இருக்கக்கூடாதுடா, நம்ம ஊருக்கு போயிடணும், எப்போ ட்ரெயின் இருக்குதுன்னு வாசலில் போய் யாற்றியான்னு விசாரி, ஏதான கடைகண்ணியில் விசாரி, எப்போ ட்ரெயின் இருக்குது, எப்படி நம்ம எப்படி போகலாம் ஊருக்கு அப்படிங்கிறத நீ கேட்டுண்டு வா, இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே எப்படியும் நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்கார். இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற வந்த அத்தனை பேருக்குமே மனசில் ஒரு சங்கடம். நம்மளே ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு மணிக்கு மூடிடுவா அப்படின்னு, மத்தியானம் ஒரு மணிக்கு மூடிடுவான்னு சொல்கிறோம், அறக்க பறக்க கோவிலுக்கு பறந்து விழுந்தடிச்சுட்டு போகிறோம். கோவிலுக்கு போனோன்னு அந்த சுவாமி சந்நிதி தரையை போட்டு கோவிலை மூடிட்டு அர்ச்சகர் வெளியில் வந்தால் நம்ம மனசில் எப்படி இருக்கும், என்னடாது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம உள்ளே வந்தோமே, ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஸ்க்ரீன் திறந்து இந்த சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு ஆனந்தமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு நினப்பு நமக்கு வரும் இல்லையா. அதே போல் இவ்வளவு தொலைவு பயணம் செய்து வந்து இந்த பிரசாதத்தை இந்த மகான்கிட்ட கொடுக்கணும்னு தான் வந்தோம், ஆனால் மகான் வாங்கலையே, நம்மளை விரட்டி அனுப்புகிறாரே அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த குடும்பத்தினர்களுக்கு. இப்போ அத்தனை பேருமே சங்கடப்படுறா, சரி பரவாயில்ல நம்ம ஊருக்கு போயிடுவோம், இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு இவெல்லாம் பேசின்னு இருக்க ஒரு 15 நிமிஷம் போகிறது. ஒரு 15 நிமிஷம் போன உடனே திடீர்னு அந்த வீதியில் ஒரு மேளச்சத்தம், ஒரு நாதஸ்வர சத்தம் கேட்குறது, ஜெய ஜெய் சங்கர ஹரஹர சங்கர கோஷம் கேட்குறது, திரளான பக்தர்களுடைய குரல் கேட்குறது. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த உள்ளே இருக்கிற ரிக்வேத பண்டிதர் என்ன நினைக்கிறார், சரி மடத்திற்கு யாரோ ஒரு பிரமுகர் வந்திருக்கார் போல இருக்கு, அதனால் அவர் நாதஸ்வர மேளத்தோடு வந்திருக்கா போல இருக்கு, அதான் ஜெய் ஜெய்சங்கர கோஷம் கேட்கறது போல இருக்குன்னு உள்ளே நினச்சிட்டுருக்கார். இந்த கோஷமும் இந்த நாதஸ்வர மேள ஓசையும் எங்கே வந்து நிற்கிறது அப்படின்னா, இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த சத்திரத்தின் வாசலில் வந்து நிற்கிறது. உள்ள ரிக்வேத பண்டிதர் தங்கியிருக்கார், அவ கூட வந்தவாள்லாம் உள்ளே தங்கியிருக்க, இந்த சத்திரத்தின் வாசலில் நிற்கிறது. என்னடா நம்ம தங்கியிருக்கிற சத்திரத்து வாசலில் வந்து இந்த கோஷ்டி நிற்கிறதே அப்படின்னு அந்த ரிக்வேத பண்டிதர் வெளியில் வரார். வெளியில் வரும்போது வாசலில் நிற்கக்கூடிய ஒரு அன்பர் கேட்குறார், ஒரு பிரதானமாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் கேட்குறார், யார் இந்த ரிக்வேதர் பண்டிதரை பார்த்து இவர் என்ன கேட்கிறார், என்ன சொன்னார் என்பதை நாளைய குருமகமையில் காணலாம். நன்றி, வணக்கம். நலம் தரும் நாராயணியம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். ஸ்ரீ சிவா விஷ்ணு புண்ணிய யாத்ரா, காசி, கயா, அலகாபாத், சித்ரகூட்டம், நைமிஷாரண்யம், அயோத்யா, நேபாள் பசுபதிநாத், முக்திநாத், கஜேந்திர மோக்ஷஸ்தலம் மற்றும் ஜனக்புரி. ஏசி பஸ் வசதியுடன் தென்னிந்திய பிராமண உணவு, டீலக்ஸ் ரூம் வசதி செய்து தரப்படும். கான்டாக்ட் நேபாள் பில்கிரிம் டிராவல், 9176179211. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி.
தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனா பிரமத சங்குலாஹ கிருஷ்ணா பங்கஜே க்ஷணா அமிருத தாரயா கிருஷ்ணா சம்ப்ளுதாய்வா ஸ்திமிததாம் கிருஷ்ணா ததுஸ்த்வத் புரோகதாஹ. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி அவசரே கலு தத்ர ச காஞ்சன பிரஜபதே மதுராகிருதி ரங்கன தரள ஷட்பத லாஹலித குந்தல கபட போதகதே நிகடம் கத. நாராயண பட்டத்ரி இந்த தசகத்தில் அந்த பூத்தனை என்ன வஞ்சகமான எண்ணத்தோடு வராளோ, கபட நாடக சூத்திரதாரியாக எப்படி வராளோ, அதே பாவத்தோடு இந்த ஸ்லோகத்தை அமைக்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட ஒரு அழகேவா. அவள் கபடத்தோடு தான் சர்வாலங்கார பூஷிதையாக வரா, நேர நந்தகோபருடைய அந்த அரண்மனைக்குள்ளே நுழைகிறா. எல்லாம் அவளுடைய அழகில் மயங்கிவோ, யாராக இருக்கும், தேவதா ஸ்திரீயா, ரிஷிபத்னியா, ராஜகுமாரியா அப்படின்னு அவள் எங்கே போகிறா, யாரை போய் எடுக்க போகிறா அப்படின்ற கவன சிதறலை இவர்களுக்கு ஏற்படுத்திட்டு குருவாயிரப்பா உள்ள நுழையிறாளாமே தேவதாஸ்திரியாக என்றார் சுவாமி தேசிகன். இதே பாவத்தில் யாதவாபதேயத்தை வர்ணிச்சிருக்கார். யாதவாபதேயத்தில் வரக்கூடிய பல பதங்களைத்தான் பின்னாடி நாராயண பட்டத்ரி நாராயணியத்தில் பிரயோகப்படுத்தின்னு கிருஷ்ண வைபவத்தில் நம்ம அடிக்கடி அனுபவிச்சுருக்கோம். சுவாமி தேசிகன் என்ன சொன்னார்னா, நாராயண பட்டத்ரியாவது தேவதை வேஷம் போட்டு வந்தார்னார். ஆனால் இவர் தன்னுடைய பிரயோகத்தில் கதாச்சிதந்தர்ஹிதபூதனத்மாக கம்ச பிரயுக்தா கிள காபி மாயா நித்ரா பராதீன ஜனே நிஷீதே விரஜம் யசோதா கிருதிரா விவேச. யசோதையா வேஷம் போட்டுண்டே உள்ளுக்குள்ளே வந்துட்டான்னு தேசிகர் வர்ணிக்கக்கூடிய ஒரு அழகு. ஏன்னா அந்த யசோத வேஷம் போட்டுண்டு வந்தால் தானே உள்ளே இருக்கிறவாளுக்கு சட்டுன்னு வித்தியாசம் தெரியாது. வெளியிலேருந்து பார்த்துருந்தா யசோத உள்ளுக்குள்ளே தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுண்டு அவர்களுடைய தொழில் அந்த பசுமாடையும் கன்றுக்குட்டியும் குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணுறதுக்காக பின்னாடி மாட்டுத் தொழுவத்துக்கு போயிட்டாளாம். இவ கொஞ்ச நாளைக்கு வரமாட்டா அப்படின்ற ஒரு தீர்மானம் இந்த பூதனைக்கு வந்தது. அதனால் என்ன பண்ணான், மாயை இவோ ரெண்டு மாயை, ஒன்று கிருஷ்ண மாயை, இன்னொன்று பூதனைன்ற மாயை, ரெண்டும் தான் இந்த சரித்திரத்தில் விளையாடிட்டு இருக்கு. கிருஷ்ணன் அவதாரம் பண்ணச்சே மாயையாக வந்து மதுராபுரியிலையும் நந்தகோகுலத்தில் இருக்கிறவாளையும் தூங்க வச்சுட்டு இவர் உள்ள நுழைஞ்சார். இவளுக்கு தூங்க வைக்கக்கூடிய சக்தி கிடையாது இந்த பூத்தன மாயைக்கு, அதனால் எல்லாரையும் மயக்கிட்டாளாம். அப்படி உறக்கத்தில் அந்த மாயை அழுத்தித்து இது எல்லாரையும் ஆச்சரியத்தில் மயக்கிட்டு தான் யசோத மாதிரி ஒரு வேஷம் போட்டுண்டு விரஜம் யசோதா கிருதிரா விவேச உள்ளுக்குள்ள கபடமான எண்ணத்தோடு நுழையிறா அப்படின்னு தேசிகர் வர்ணிக்கிறார். பட்டத்ரியும் இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்துருக்கார். தொடரட்டும், அதற்குள்ளே நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சுடலாம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள விழுப்புரத்தில் உள்ள வழுதரண்டியில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயில்
மற்றொரு பெயரும் அடைந்துள்ளது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இரண்டு பெயர்களையும் சேர்த்தே இந்த திருக்கோயிலை இந்த க்ஷேத்திரத்திலே அழைக்கின்றார்கள். அதிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தை இதோ சுக்கிரவாரத்திலே நாம் சர்வ அருளை பெற்றுக்கொண்டே அடைய இருக்கின்றோம். இதே போன்று இங்கு வரதராஜ பெருமாள் மூலமூர்த்தியாகவும் காட்சி அளிக்கின்றார். ஆனால் அவரை படமெடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லாததால் அவரை நேரே வந்து இங்கு தரிசித்துக் கொள்ளலாம். அதுபோன்றே எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை வரதராஜனாக இதோ நாம் அடைய துவங்கிவிட்டோம். ஆச்சரியமான நின்ற திருக்கோலம், கம்பீரமான ஒரு திருமுகம், அருள் வரதராக அனைத்துலகம் காக்கும் அருளாளர் வந்தார், அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார், தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், தேசு ஒத்தாகும் மிக்காரும் இல்லார் வந்தார் என்று மகான்களுடைய மங்களாசாசனத்திற்கு ஏற்ப இதோ தேவாதி ராஜனாக திருமன்காப்பு பலபலக்க கர்ணபத்திரத்துடன் திவ்ய தரிசனத்தை அளித்து கொண்டிருக்கின்றார். நீண்ட வக்ஷஸ்தலமாகிய திருமார்பு, அதிலே அழகாக சார்த்தப்பட்ட பூமாலைகளில் திருத்தோளிலே இரண்டு திருக்கரங்களிலும் சங்கு சக்கரமானது மின்ன ஒரு கஸ்தம் அபயகஸ்தமாகவும் மற்றொன்று வரதகஸ்தமாகவும் நமக்கு காட்சியை அளிக்க வெள்ளைக்கல் பச்சைக்கல் பதக்கத்துடன் காசு மாலை மாங்காய் மாலைகள் பரிமளிக்க ஆபரணங்கள் பல பலவே என்று வரதனுடைய சேவை நாம் வேண்டிய வரன்களை எல்லாம் நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது. இதோ தாமரை பீடத்தின் மேலே அவருடைய திருவடியினுடைய உயர்ந்த திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவியானவள் பெருந்தேவி தாயாரோ என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சிகப்பு வஸ்திரத்தை தான் தரித்து கொண்டு வெள்ளைக்கல் பதக்கங்களுடன் இடது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு கிரீடம் திலகம் மந்தகாசம் பலபலக்க நமக்கு தரிசனத்தை அளிக்க வரதனுக்கு மற்றொரு புறத்திலே பூமாதேவி நாச்சியார் ஆனவள் பச்சை வஸ்திரத்தை தான் தரித்து கொண்டு இதே போன்று வெள்ளைக்கல் சிகப்புக்கள் அழகான பூ மாலைகளுடன் நமக்கு காட்சியை அளிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் உற்சவமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு 40வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை தொடர்ந்து கேட்பதற்காக நாம் பட்டத்ரியிடம் திரும்பிவிட்டோம். அவரும் தொடர்கின்றார். தரல ஷட்பதலாலித குந்தல கபட போத கதே நிகடம் கதா. குருவாயிரப்பா, கபடமான எண்ணத்தோட உள்ள நுழைறவருடைய பேர் என்னன்னா பூதனான்னு பேரா. எதற்கெல்லாம் புனிதம் இல்லையோ அதுக்கு பூதன்னா அப்படின்னு பேராம். அப்போ என்னன்னா பேரில் ஒரு உருவத்துக்கு மாத்திரம் பூதனான்னு பேர் கிடையாது. நம்ம கண் இருக்கு, அந்த கண்ணு ஒரு வேற்று பெண்ணை கெட்ட எண்ணத்தோடு பார்த்தா அதுக்கு பூதனான்னு பேர். வார்த்தை இருக்க நம்ம நாக்கு, அது பேசக்கூடாத தகாத வார்த்தைகளை பேசித்தனா அப்போ அந்த நாக்குக்கு பூதனான்னு பேரா. காது கேட்கக்கூடாத விஷயங்களை உட்காந்து ரசித்து கேட்டதுன்னா அந்த காதுக்கு அப்போ பூதனான்னு பேரா. அப்போ எந்தெந்த விஷயங்களெல்லாம் புனிதம் இல்லையோ அதற்கு பூதனான்னு பேர். அதனால தான் பட்டத்ரி சொன்னார் அந்த காலத்தில் என்ன பண்ணுவானா, குழந்தைகளுக்கெல்லாம் கிராமாந்திரங்களில் அது பிறந்த உடனே 6வது நாள் காப்பு கட்டுறதுன்னு ஒரு சின்ன ஒரு சடங்கை பண்ணுவாளாம். அதாவது அதற்கு பூதனா ரேவதி ஜேஷ்டா அப்படின்னு இந்த பால கிரகங்கள்னு பேர். இந்த கிரகங்களுக்கெல்லாம் அது எங்கெங்கே சின்ன குழந்தைகள் பிறந்திருக்குமோ அதெல்லாம் வந்து அது பிறந்திருக்கக்கூடிய இடத்துல வெளியில் நின்றுண்டு தாக்குமா. அதனால் இந்த குழந்தைகளுக்கு திடீர்னு ஜுரம் வரும், கை கால் இழுத்துக்கும். இதுலேருந்து இவர்களை விடுவிப்பதற்காக காப்பு கட்டுறது அப்படின்னு ஒரு பானையில் நிறைய வேப்ப இலையை போட்டு அந்த வேப்ப இலையை பசங்களை கூப்பிட்டு பார்க்க சொல்லி அதை உதுத்து அதை ஒரு காப்பாக கட்டி 6வது நாள் குழந்தைகளுடைய கையில் கட்டுறதும் அந்த வேப்பலையை அப்போ பிறந்த 6 நாள் குழந்தைய அப்படி துப்ப சொல்கிறதும், அப்படி துப்பினா அந்த பூத்தனா ரேவதி ஜேஷ்டாலாம் என்ன பண்ணுவாளாம், நாம் வந்திருக்கிற இடத்துல நம்மளை பார்த்து ஒரு சின்ன குழந்தை நம்மளை பார்த்து துப்புறது, அதனால் இது பெரிய அவமானம், இங்கே இருக்கக்கூடாதுன்னு அந்த துஷ்ட தேவதைகள்லாம் பாலக்கிரக பீடைகள்லாம் ஓடி போயிடுமா. அப்போ அந்த கிரகங்கள்லாம் அந்த காலத்தில் அதுக்கே ஒன்றுத்துக்கு பூத்தனான்னு பேரை வச்சுருந்தா. அப்போ இதோட வழக்கமே என்னன்னா குழந்தைகளை அழிக்கிறது, குழந்தைகளை தாக்கிறது தான். அதனால தான் கம்சன் குருவாயிரப்பா
இதை பார்த்து தான் தீர்மானம் பண்ணி நீ போய் அழிச்சுட்டு வந்தானோன்னு தோன்றது. அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாலகிரக பீட்டத்தையான இவள் கண்ணனான உன்னிடத்திலையும் கபட்ட போத்த தேனி கட்டவும் கத்தாம் கபட்டமான எண்ணத்தோடு வந்தாளாமேன்னு 40வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, மாயமார் குழந்தை ஒல்லை மாய்த்திடும் எல்லத்தோடும் பொயுமார் நஞ்சமெல்ல தோற்றதில் அழகே சொட்ட ஆயதோர் பெண்ணை யாங்கே அனுப்பினல் அருகில் வந்தால் மேஜதோர் அன்பர் போற்றும் மேதினிக்கே ஒரு விளக்கே கபட்ட போத்த கத்தே நிகட்டம் கத்த அப்படின்னு இந்த தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை முடித்த பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக பூதனை என்ன பண்ணா, கண்ணனை எப்படி எடுத்தா, அங்கே இருப்பவர்கள் என்ன பண்ணான்னு 5வது ஸ்லோகத்தை கம்பீரமாக துவங்க ஆரம்பிச்சிட்டார். குருவாயிரப்பா, சபதி சாகிருத்த பாலக சேத்தனம் நிசிசரல் வயஜாக்கில பூதனம் விரஜவதூஷ்விகேயமிதி க்ஷணம் விமர்சதிக்ஷுபவந்தமுபாத்ததே. அப்படியே தான் அத்தனை பேரையும் மயக்கிண்டு உள்ளே போயிட்டா. வேகமாக போனவள் ரொம்ப சுவாதந்திரியத்தோட சுதந்திரமாக அங்கே தொட்டிலில் படுத்துன்னு இருக்கக்கூடிய உங்கிட்டக்க குருவாயிரப்பா வந்தா. அவள் அப்படி கிட்டக்க வரான உடனே நீ என்ன பண்ண, பாகவதம் சொல்லித்து விபுத்தியதம் பாலகமாரிகாக்ரகம் சராஹராத்மாச நிமீலிதே க்ஷணகம். அதையத்தான் இங்கே பட்டத்திரியும் சொன்னார், நிசிசரன் வயஜா கில பூதன. இவ கிட்டக்க வரான உடனே அது வரைக்கும் கண்ணை திறந்து சிரித்து கொட்டி கொட்டி 4 பக்கமும் பார்த்துருந்த குருவாயிரப்பா, அவ கிட்டக்க வரச்சே நீ நிமீலி தேக்ஷணகம் அப்படியே கண்ணை மூடிட்டானா. உண்மையிலி தீக்ஷணனாக இருந்த பகவான் தாமரை கண்ணை விரிச்சுண்டு பார்த்திருந்தவன் கண்ணை சட்டுண்டு மூடினான். எதனால் கண்ணை மூடின்னு தெரியுமா நீ குருவாயிரப்பா, அவள் வரச்சேயே ஆகா நம்மளை வஞ்சகமான எண்ணத்தோடு இவ கொள்ளணும்னு வராளே, இப்படி இவ கபடமான எண்ணத்தோடு இங்கே ஒத்தி வரலாமான ஆச்சரியத்தோட கண்ணை மூடிண்டியோ. இல்லை, ராமாவதாரத்தில் தான் முதல்ல நம்மளை கொல்ல வந்தது ஒரு பொண்ணுன்னு பார்த்தோம், தாடக அங்கே வந்தா இங்கேயும் ஒரு பொண்ணு முதல்ல நம்மளை கொல்ல வராளே, நாம் அங்கே ஒரு தாடகையை அழித்தோம் அப்படின்ற ஒரு பெயர் பெண்ணை அழித்தவன் இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துலேயும் அந்த கெட்ட பெயர் வந்துடும் போல இருக்கே, இங்கேயும் பெண்ணைத்தான் அழிக்கணுமான்னு கண்ணை மூடிண்டியோ. இல்லை, ராமாவதாரத்தில் நம்மளை ஒத்தி மயக்க வந்தா வனவாசத்தில் அவளுக்கு சூர்பனகன்னு பேர், அந்த மாதிரி இங்கேயும் ஒரு பெண்ணு நம்ம பாலகனாக இருக்கச்சேயே நம்மளை மயக்க வந்துட்டாலோ, அவளும் பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் பல்லவமனுங்க செஞ்சவைய கஞ்சம் நிகர் சீரடியல் ஆகி அஞ்சொலில மஞ்சயன அன்னமேன மின்னும் வஞ்சமென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள்னு அவள் எப்படி வந்தாளோ, அதே போல இவளும் நஞ்ச கையில் எடுத்துண்டு பாலில் விஷத்தை கலந்து கொடுப்பதற்காக வஞ்சகமான எண்ணத்தோட வராளே, இவளை நம்ம பார்க்கணுமான்னு கண்ணை மூடிண்டியோ. இல்லை, இவள் விஷத்தை கொடுக்க போறாளே, நம்ம விஷத்தை சாப்பிட்டு பழக்கம் இல்லையே, விஷத்தை சாப்பிட்டு யாருக்கு பழக்கம், சாக்ஷாத் நீலகண்டனான பரமேஸ்வரனுக்கு தானே பழக்கம்னு கண்ணை மூடிண்டு இங்கே வா ஒத்தி விஷம் கொடுக்க போறா, அதை நீ வாங்கிட்டு போயிடு அப்படின்னு அவரை நீ கூப்பிடுறியோ அப்படின்னு இவர் எதற்காக கண்ணை மூடின்றான்றதுக்கே பலவிதமான பரிணாமங்களை சொல்லிண்டு இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார் நாராயண பட்டத்ரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போ ஒரு விழுப்புரம் வழுதரெட்டியில் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலிலே ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியை மூலமூர்த்தியாக தரிசிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. பொதிகை